வெல்கம் டு ஸ்வீட்டி கிச்சன் பதுக்குடி. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் காஃபி மேட்ஸ் சேகூக்கீர் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 100 கிராம் ஜவ்வரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் கடாயில் ஜவ்வரிசியை அதே வாட்டரோடு ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். ஜவ்வரிசி ஊற வச்ச தண்ணீரோடு ஆட் பண்ணிக்கோங்க. 4 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 2 மணி நேரம் ஊற வச்சதுனால சீக்கிரம் குக் ஆகிடும். ஜவ்வரிசி குக் ஆகிடுச்சி. எட்டு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காஃபி மேட் க்ரீமை இதில் ஆட் பண்ணுறேன். 50 கிராம் காஃபி மேட் பவுடரை 2 கப் ஹாட் வாட்டரில் நல்லா கரைச்சிட்டு இப்போ அதில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். பாதாம் காஷ்யூவை கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 4 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். நட்ஸ் ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக ரைஸ்னு ஆட் பண்ணுறேன். 5 திராட்சை. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. சேகோக்கீரில் இதை ஆட் பண்ணுறேன். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப க்ரீமியான டேஸ்ட்டில் காஃபி மேட் சேகோக்கீர் ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.